ஆறாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தால் இருபத்தி இரண்டு கவிதை பேலை பாரதம் அன்றைய நாற்றாங்கால் முதல் கேள்வி தாராபாரதி டேஸ் என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி கவிஞாயிறு இரண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா கவிஞாயிறு ஆ என்ற ஆப்ஷனில் கவிஞாயிறு என்ற அந்த சிறப்பு பட்டம் பெற்றவர் அடைமொழி பெற்றவர் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக புதுமைகள் செய்த நாடு டேஸ் ஆகும் புதுமைகள் செய்த நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நமது இந்தியா நாடு சரியா இந்தியா அடுத்தது கம் காளிதாசர் கம்பர் இவற்றுடன் உம் சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உம் சேர்த்து எழுதணும்னா காளிதாசரும் கம்பரும் சரியா காளிதாசரும் கம்பரும் இப்படி இணைத்து எழுத வேண்டும் அடுத்தது பொறுத்துகை இந்த பொருத்துகை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விக்கு நேராக விட எழுதி வச்சிருக்கிறேன் மெய் என்பதற்கு பார்த்தீங்கன்னா உண்மை என்று அர்த்தம் தேசம் நாடு கன்னிக்குமரி கூந்தல் காஷ்மீர் பூ இந்த அடிப்படையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் சரியா இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றனை பற்றி ஐந்து வரி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் நான் திருக்குறள் பற்றி எழுதியிருக்கேன் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொண்டுள்ளது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்தது கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றனை குறித்து நான்கு வரி கவிதை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் நீங்கள் எந்த தலைப்புன்னு எழுதிக்கலாம் நான் புல்வெளி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நான்கு வரி பா எழுதியிருக்கேன் புல்வெளி புல்லின் நுனியில் அமர்ந்து உலகை ரசிக்கிறது பனித்துளி பசும் புல்வெளியை போர்வை போல் போர்த்தி பவனி வருகிறாள் பூமி தாய் சரியா இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் பூமியின் கிழக்கு வாசல் என்று நம் தாய் திருநாட்டை கூறுவதற்கான காரணத்தினை ஆசிரியர் மற்றும் கற்றோரின் துணையுடன் அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு பூமியின் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது புதுமைகள் பல நிறைந்த நாடு உண்மைகளை போற்றும் நாடு மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கிலும் பாய்ந்து பசுமை நிறைந்த நாடு சிற்பக்கலை கோடமாய் விளங்கும் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கும் நாடு அகிம்சையை ஊன்றுகோலை உடைய நாடு சரியா இந்த பூமியினுடைய கிழக்கு திசையில் இருப்பதாலும் இத்தனை பெருமைகளை உடையதாலும் கிழக்கு என்பதே பெருமை உடைய திசைதான் இத்தனை பெருமைகளை உடையதால் பூமியின் கிழக்கு வாசல் என்று நமது இந்திய நாடானது அழைக்கப்படுகிறது சரியா இதை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்தது மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் இவ்வடிகள் உணர்த்தும் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக மேற்கு மால மேற்கு திசையில் தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கிறது அதுதான் இந்த பாடலினுடைய பொருளாக இருக்குது அடுத்தது மாறியுள்ள பாடலடிகளை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இது எப்படி வருன்னு பாருங்க புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டு நிறுத்திய கலைக்கூடம் இந்த நாலு வரிகள் வர மாதிரி தான் அந்த மாற்றிக்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள பாடலில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்தெழுதுக எதுகை என்பது பார்த்திங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்று வர வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அன்னை என்பதற்கும் அன்னை என்பதற்கும் இன் என்பது பொருத்தமாக வந்திருக்கு இரண்டாவது எழுத்து நாட்டின் நாடுகள் இந்த மாதிரி வந்தாலும் அது எதுகை தான் வருகை எதுகை என்று சொல்லுவாங்க மேல் வகுப்பில் படிப்பீங்க சரியா தகர வரிசையில் வருது அதனால் அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஊன்று இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறக்கா இப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நாளையும் நீங்கள் ஒன்றாவே எழுதிக்கலாம் அன்னை அந்நிய அந்த சின்ன ஊன்று இந்த நாளையுமே நீங்கள் ஒன்றா வர மாதிரி கொள்ளலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன் என்பதை என்ற மெய்யெழுத்து தான் ஒன்றா வந்திருக்கு அடுத்தது மோனை சொற்கள் மோனை சொற்கள் பாருங்கள் முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்போ அன்னை அன்னிய அமுத இது எல்லாத்துலேயுமே அகரம் வந்திருக்கிறது அடுத்தது நாட்டின் நாடுகள் பார்த்தீங்கன்னா நான் நான் என்பது பொருத்தமாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இடம் இல்லைங்கிறக்காக நான் எழுதியிருந்தேன் சரியா இப்போ நீங்கள் இந்த அன்னல் அறத்தின் என்பதை நீங்கள் ஒன்றாகவே எழுதிக்கொள்ளலாம் இடம் இருக்கலாம் உங்களுக்கு அப்படியே ஒன்றாகவே எழுதி கொள்ளலாம் அடுத்தது காந்தியின் கைத்தடி இப்படி வருவதும் நம்ம எதுக்கு மோனை தான் நம்ம சொல்ல முடியும் வர்க்க மோனை என்ற பெயர் ககரத்தில் வருவதால் இந்த காந்தி என்பதும் கைத்தடி என்பதும் கூட மோனை தான் சரியா அடுத்தது அண்ணல் காந்தி என்ற தலைப்பில் அரைப்பக்க அளவில் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் பாருங்கள் அண்ணல் காந்தி காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவைக்காகவும் பாடுபட்டார் வாழ்நாள் முழுவதும் நாட்டு மக்கள் நலனையே முழுமூச்சாக கொண்டிருந்தார் பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் மட்டும் நிறைய உடைகளை அணியக்கூடாது என்று எண்ணி எளிமையான தோற்றத்திற்கு மாறினார் சரியா இன்னும் நம்ம அண்ணல் காந்திகளை பற்றி நம்ம காந்தியடிகளை பற்றி நம்ம நிறைய எழுதலாம் சரியா நான் வந்து ஒரு அறை பற்றி வருவது மாதிரி நான் எழுதியிருக்கிறேன்